அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோபோட்னா என்னங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ரஜினி சாரோட எந்த படத்தில் ரோபோட்னா என்னன்னு பார்த்துருப்போம். இது என்னது கோபோட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை உங்களில் சில பேர் இப்போ தான் கோபோட்டுங்கிற வேர்டே கேள்விப்படுறீங்களா? அப்படின்னா வாங்க, கோபோட்னா என்ன, நம்ம இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸுக்கும் கோபோட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். கோபோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் ரோபோட். ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஹியூமனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோபோட். எப்படி இது ஹியூமனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்வேயரில் ஏதாவது ஒரு வெயிட்டான ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதை ஹியூமனால் லிஃப்ட் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல இந்த கோபோட்டை நம்ம யூஸ் பண்ணி அதை லிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்டது தாங்க நம்மளோட கோபோட். ஸோ இந்த கோபோட் வந்து 1995 இன்வென்ட் பண்ணாங்க. இப்போ வந்து 2012க்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து கோபோட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனியால் ஃபுல்லி ஆட்டோமேஷனாக அவங்களுக்கு கொண்டு வர முடியாது, ஏன்னா அதுக்கு நிறைய காஸ்ட் தேவை, அதே மாதிரி நிறைய பிளேஸும் அவங்களுக்கு தேவை. இந்த கோபோட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லி ஆட்டோமேஷன் ஆக தேவையில்லை, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்குக்கு மட்டும் ஒரு ரோபோட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஏன்னா இதில் உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், அதே மாதிரி தேவைப்படுற இடமும் கம்மியாகும். ஸோ உடனே நீங்கள் பயப்படலாம், இது ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு ரோபோட்டானு. கண்டிப்பாக இல்லை, இது ஹியூமன் ஆப்ரேட்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கி ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹாட் காம்போனண்ட், அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், இல்லை ஒரு வெயிட்டான காம்போனண்ட்டு, ஸோ இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிற ஹியூமன்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த கோபோட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போச்சுன்னா அதோட வேலையை வந்து அது ஸ்டாப் பண்ணிக்கும். எப்படி இது ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ப்ரோக்ராமிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் இதில் நீங்கள் கோபோட்ஸில் ப்ரோக்ராமிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் அதே மாதிரி சம் கோபோட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது லேர்ன் பண்ணிக்கிட்டால் அந்த வேலையை செய்யும். அதே மாதிரி இந்த கோபோட்ஸ் வந்து ரொம்பவே லைட் வெயிட். நீங்கள் இதில் எங்கேயாவது மவுண்ட் பண்ணணும்னா கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீலிங்லையோ இல்லை ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த மாதிரி மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மூவபலாக வேணும்னாலும் நீங்கள் மூவபலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பர்சனாலேயே லிஃப்ட் பண்ணிட முடியும். ஏன்னா இது 3 kgலேருந்து 10 kg வரைக்கும் தாங்க இருக்கும். அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அசம்பிளி ஒர்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி லோடிங் அண்ட் அன்லோடிங், பேக்கேஜிங், அண்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக குவாலிட்டி செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட கோபோட்டை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.